ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்து. நேற்று ஐபிஎல்ல டெல்லி கேபிட்டல்ஸும் ராஜஸ்தானுக்கும் செம்ம கான்டெஸ்ட் ஒன்று நடந்துச்சுங்க. டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு லாஸ்ட் 2 ஓவரில் 36 ரன் தேவைப்பட்டுச்சு. அந்த டைமில் டெல்லி கேபிட்டல்ஸ் தான் ஃபேவரட்டாக இருந்தாங்க. பிகாஸ் ராமன் பால் நல்லா ஆடிட்டு இருந்தார், லலிதாவும் நல்லா செட்டில் பேட்ஸ்மேனாக தெரிஞ்சார். பட் பிரசித் கிருஷ்ணா அந்த 18th ஓவர் செம்ம சூப்பராக போட்டார். ஒரு மீடியன் ஓவர் போட்டார், ப்ளஸ் லலிதா அதை விக்கெட்டும் எடுத்துட்டார். ஸோ அந்த 18th ஓவருக்கு அப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸ் வின் பண்ணுறது கஷ்டன்ற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. பட் அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு. லாஸ்ட் ஓவர் மெக்காய் போட வந்தார் அண்ட் ராவன் பால் ஸ்ட்ரைக்கில் இருந்தார். ஃபஸ்ட் பால் 6 அடித்தார். சரி, ஃபஸ்ட் பால் தானப்பா 6 அடித்தார், 5 பாலுமா 6 அடிக்க போகிறான்னு பார்த்தா 2வது பாலும் 6 அடித்தார். இந்த 3வது பாலில் தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் நடந்துச்சு. அண்ட் 2 பால் 6 அடித்தோடனே கிரவுண்டும் செம்ம எலக்ட்ரிக்காக ஆரம்பிச்சிருச்சு. டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஒரு சின்ன ஹோப் வர ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் அவர் அடித்த ஸ்ட்ரைக்லாம் பார்த்திங்கன்னா 6 பாலுமே 6 அடிக்கிற மாதிரி தான் இருந்தார். ஸோ 3rd பால் பார்த்திங்கன்னா ஒரு ஹை ஃபுல் டாஸ் ஒன்று போட்டார் மெக்காய். அந்த பாலே ராவன் பால் 6 அடித்தார். பட் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஹை ஃபுல் டாஸ் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து நோ பாலை கிளைம் பண்ணாங்க. பட் அம்பையர்ஸ் நோ பால் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ டெல்லி கேம்ப்ல இருந்தவங்க எல்லாருமே பயங்கரமாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டாங்க. இன்ஃபேக்ட் ரிஷப் பந்த் வந்து பவுண்டரி லைனில் நின்றுட்டு, நீங்கள் விளையாண்டதெல்லாம் போதும்ப்பா, நான் அந்த 2 பேட்ஸ்மேன்ஸும் உள்ளார வாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டார் அவர் பாட்டுக்கு. அண்ட் இந்த டைம் ஒரு பயங்கரமாக ஒரு கலவர மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு கிரவுண்டில். அண்ட் அம்பையர்ஸ் நடுவில் இன்டரப்ட் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா, இது வந்து நோ பால் கிடையாதுன்னு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள பட்லர் ரிஷப் பந்துக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் ரிஷப் பந்த் என்ன பண்ணிட்டார்னா, அவங்க சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் பிரவீன் ஆம்பரே கோச்சுன்னு நினைக்கிறேன், ஸோ அவரை உள்ளார ஆரம்பிச்சு அம்பையர்கிட்ட பேச சொன்னார். அண்ட் அம்பையர்ஸ் வந்து அவங்க டிசிஷன் ஃபர்மாக இருந்தாங்க, நோ பால் கிடையாது, மேட்சை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டிசிஷன் சொல்லிட்டாங்க. அண்ட் ரிஷப் பந்த் ரொம்ப டிசப்பாயின்டாக திரும்பி டக்அவுட்டில் போய் உட்காந்துட்டார். 4th பால் அண்ட் 5th பால் 6th பால் இந்த மிச்சம் 3 பாலுமே சூப்பராக மெக்காய் போட்டு 6 கன்சீட் பண்ணல. இன்ஃபேக்ட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ரிஷப் பந்த் இவங்க டெல்லி கேம்ப் வந்து அந்த நோ பால் கிளைம் பண்ணாமல் அப்படியே விட்டுருந்தா கூட அவர் 3 6 அடிச்சிருந்தார். பிகாஸ் அவர் ஃப்ளோ அவ்வளோ சூப்பர் ஃப்ளோவில் இருந்தார், விட்டுருந்தாலே அவரே அடிச்சிருப்பாருன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த நடுவில் பிரச்சனைனால கொஞ்சம் மொமெண்டம் பிரேக் ஆன மாதிரி இருந்துச்சு. க்ளோசிங் ஃபினிஷிங் செரமனியில் வந்து ரிஷப் பந்த் சொல்லியிருந்தார், நான் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன் அண்ட் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் இந்த மாதிரி நான் இங்கே சப்போர்ட்டிங் ஸ்டாஃபில் உள்ள ஆரம்பித்தேன், ஸோ அதை நான் பண்ணது தப்பு தான், ஸோ அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் நடந்தது. பிகாஸ் 200 கிட்ட வந்து இவ்வளோ க்ளோஸாக நாங்கள் டார்கெட் கிட்டே வந்துட்டு, ஸோ அது நோ பால் மாதிரி தான் இருந்துச்சு, அதனால தான் நாங்கள் கிளைம் பண்ணோம். ஸோ ரொம்ப டிசப்பாயிண்டட் அண்ட் அதுக்கு அந்த நான் பண்ணதுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன்ற மாதிரி சொன்னார். எது எப்படியோ ராஜஸ்தான் ராயல்ஸ் கடைசியாக 15 ரனில் அந்த மேட்சை ஜெயிச்சு டாப் ஆஃப் த டேபிள் போயிட்டாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.